அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு shreemurugantravel.com. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. 2024 நாடாளுமன்ற தேர்தல் பல்வேறு கட்டங்களாக இந்தியாவில் நடைபெற இருக்கு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கு. ஏற்கனவே மத்தியில் பாஜக ஆட்சி நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகள் பொறுத்த வரைக்கும் 39 தொகுதிகளில் திமுக கூட்டணி வசம் இருக்கிறத நம்ம பார்த்து வருகிறோம். 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி நிலவரதை பார்க்குறோம். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, நாம் தமிழர் ஆஸ் யூஷுவல் வந்து தனிச்சு களம் காணக்கூடிய விஷயங்களையும் பார்க்குறோம். உங்கள் தொகுதியில் மகுடம் சூட போகிறது யார், அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் யார் வந்து வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி மிக பிரம்மாண்டமான ஒரு கருத்து கணிப்பு தான் வந்து இந்த தடவை நம்ம ஐபிசி தமிழ் மற்றும் துக்ளக் இதயா இரண்டு பேரும் சேர்ந்து நடத்திய மிக பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவுகளை தான் தற்போது நம்ம பார்க்க போகிறோம். ஈரோடு மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மகுடம் சூட போகிறது யார் அப்படிங்கிறத சார்ட்டை கேட்போம். சார், திமுக சார்பாக பிரகாஷ், அதிமுக சார்பாக ஆற்றல் அசோக்குமார், தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக விஜயகுமார், நாம் தமிழர் கட்சி சார்பாக கார்மேகம், இவங்களாம் தான் போட்டியிடுறாங்க. ஈரோடு மக்கள் என்ன சொல்கிறாங்க நம்மள்கிட்ட? ஈரோடை பொறுத்தளவில் எப்பயுமே வந்து அதிமுகவுக்கு ஒரு சாதகமான கோட்டைன்னு சொல்லலாம். அது எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதா காலத்திலேருந்து அந்த மாதிரி தான் ஒரு தோற்றம் இருக்குது. இன்னைக்கு திமுக வந்து கணேசமூர்த்தி ஜெயிச்சிருக்கலாம், போன தடவை எம்பி அவர் தான் ஜெயிச்சார். ஆமாம், அது 2014 கணேசமூர்த்தி தான் போட்டிக்கிட்டார். ஆனால் அவர் ரெண்டாவது இடத்துக்கு வந்தார். ஆமாம், திமுக மூணாவது இடத்துக்கு போச்சு. ஆனால் அடுத்த தேர்தலில் வந்து அந்த மொத்த அலையுமே அலைவரிசையுமே மாறிடுச்சு, மக்களுடைய அலைவரிசையே. ஏன்னா அப்போ அந்த 2014 அந்த கூட்டணி மாறி இது வந்து ஒரு பலமான கூட்டணி என்று மோடி அதி எதிர்ப்பலை அதெல்லாம் இருந்தனால போன தடவை வந்து கணேசமூர்த்தி எளிதாக ஜெயிச்சிட்டாரு. ஆனால் இந்த முறை கணேசமூர்த்திக்காக கேட்டு பார்த்தாங்க, ஆனால் கொடுக்கல. இந்த தடவை திமுக தான் அங்கே நிற்கும் அப்படின்றதுல ஸ்டாலின் ரொம்ப உறுதியாக இருந்தார். அதில் பிரகாஷ்ன்ற வேட்பாளர் வந்து இளைஞரணி வேட்பாளர், அது வந்து உதயநிதியோடைய செலெக்ஷன். இப்போ உதயநிதியுடைய வேட்பாளராக தான் அவர் அங்கே நிற்கிறாரு. அதனால தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அங்கே இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. முத்துச்சாமியும் அதை பார்க்குறாரு, இவரும் அன்பில் மகேஷும் அவர் அடிஷனலாக பார்க்குறாரு. அவர் எப்படி ஜெயிக்க வைக்கணுன்ற ஒரு வேகம் வந்து திமுகவினர் மத்தியில் இருக்குது. ஏன்னா இப்போ இடையில வந்து ஒரு உள்ளாட்சி தேர்தல் ஈரோடுல வந்துச்சு. ஈரோடு கிழக்கில் வந்து ஒரு இவிகேஸ் இளங்கோனுடைய பையன் அவர் இறந்து போனது, அது தொடர்ந்து இடைத்தேர்தல் வந்துச்சு. இவிகேஸ் இளங்கோனே வந்து அதில் போட்டிக்கிட்டு திரும்ப காங்கிரஸ் சார்பில் திமுக வந்து திமுக தான் ஜெயிக்க வச்சாங்க. அங்கே காங்கிரஸுக்கு பெரிய பேஸுன்னு ஒன்று கிடையாது. சேலம் வந்து பெரியாருடைய மண் அப்படின்லாம் இருந்தால் கூட, அவர் ஈவேராவுடைய மண் அப்படிலாம் இருந்தால் கூட அங்கே திமுக தான் நின்று அவரை வந்து ஜெயிக்க வச்சாங்க. அதனால் இந்த முறையும் வந்து நம்ம திமுகவை ஈஸியாக ஜெயிக்க முடியும், ஆளுங்கட்சியாக இருக்கனால ஜெயிக்க வைக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு அங்கே களத்தில் இருக்காங்க. ஆனால் வந்து அதுக்கு அதிமுக ஒரு பலமான வேட்பாளரை தான் நிறுத்தியிருக்காங்க. ஏன்னா அந்த அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பல தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகளில் இப்போ இப்பயும் அதிமுக தான் இருக்குது. செங்கோட்டையன் அங்கே தான் ஜெயிச்சு வந்திருக்காரு. அந்த ஈரோடு தொகுதிக்கு தான் குமாரபாளையம் வருது, அங்கே தங்கமணி ஜெயிச்சு வந்திருக்காரு. இப்படி விஐபிஸ்லாம் அங்கே இருக்காங்க. அதனால் அதிமுகவில் ஜெயிச்சு அதனால் அவங்கெல்லாம் இப்போ உடலை இப்போ அங்கே வந்து இவர் இன்சார்ஜ் பார்க்குறாரு, தங்கமணி பார்க்குறாரு, செங்கோட்டையன் பார்க்குறாங்க. அதனால் அதிமுக வந்து அங்கே குறைச்சே இடப்பட முடியாது. அந்த ஆற்றல் அசோக்குமார் அந்த பகுதி மக்கள் அவர் வந்து ஒரு அமைப்பு வச்சுருக்காரு, ஆற்றல் சோசியல் சர்வீஸ் பண்ணி சில கிராமங்களை தத்தெடுத்து பண்ணுறாரு. அது போக 10 ரூபாய்க்கு உணவு வழங்குறாரு. அது முதல்ல ஒரு ஏதோ 1-2 இடத்துல ஆரம்பித்தார். இப்போ தேர்தலெலாம் நிற்க போகிறோம், இது ஒரு இது பண்ண போகிறோம்னு நினைக்க அவர் இன்னொன்று ஒரு சிறப்பு பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா வந்து ஏற்கனவே அரசியலில் இருந்தவர், எம்பியாக இருந்தவர். மேலும் வந்து அவர் வந்து இவருடைய மருமைங்க, பிஜேபியோடைய இப்போ எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ சரஸ்வதி இருக்காங்க, அவங்களுடைய மருமைங்க. மொடக்குறிச்சியில் அவங்க வெற்றி பெற்றாங்க. அவங்களுடைய சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவங்கள்ட்ட தான் தோத்து போனாங்க. திமுக உடைய முன்னாள் அவங்க ஒரு பிரமுகர், முன்னாள் அமைச்சர் அவங்க. ஆனால் ரொம்ப வந்து பிஜேபி தானே நிற்கிதுன்னு ஒரு அலட்சியமாக அவங்க செயல்பட்டனாலையும் சில திமுகவிலே சில உள்குத்துக்கள் நடந்தனாலையும் அந்த தொகுதியில் வந்து அவங்க தோல்வியடைஞ்சு சரஸ்வதி ஜெயிச்சாங்க. அந்த சரஸ்வதியுடைய மருமகன் தான் இவர். அவங்க பிஜேபியில் இருக்காங்க, இவர் வந்து அதிமுகவில் இப்போ சேர்ந்து போட்டியிடுறாரு. இவருக்கு வந்து நிறையா நம்ம பணக்கார வேட்பாளர்கள் இவர் ஒருத்தர். நம்ம வேட்புமனு வச்சு பார்த்தோம்னா ஒரு 500 கோடிக்கு மேலே வந்து சொத்து கணக்கு காட்டியிருக்காரு. அதனால் நல்லா பணக்கார ஒரு வேட்பாளர். அதனால் நிறைய செலவு பண்ணுவார். இங்கே பணம் புகுந்து விளையாடணும்னு கட்சிக்காரங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க.
ஆனால் அந்தளவுக்கு ஆற்றல் அசோக்குமார் செலவு பண்ணலை அப்படின்ற குற்றச்சாட்டு பிற்பாடு வந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து அதிமுக பிரமுகர்லாம் போய் என்ன செலவு பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு அவர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணி, அவர் ஒரு கட்டத்தில் நீங்கள் இப்படிலாம் நீ ரொம்ப நெருக்கடி கொடுத்தீங்கன்னா நான் வந்து வாபஸ் வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அதிமுக பிரமுகர்களே அவர் மிரட்டியதெல்லாம் செய்தி வந்துச்சு. மீடியாட்ட கசிஞ்சிச்சு. அவர் மீடியாட்ட நான் சொல்லிவிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் திரும்ப அவரை சமாதானப்படுத்தி அப்புறம் திரும்ப நிறுத்தியிருக்காங்க. அவர் இப்போ ஓரளவுக்கு செலவு பண்ணிட்டு ஒரு ஏன்னா அது வந்து அதிமுக வந்து ஒரு நல்ல வந்து ஒரு செலவு பண்ணால் ஜெயிக்கக்கூடிய தொகுதி அது. அப்படிப்பட்ட தொகுதியை வந்து அந்த வேட்பாளர் வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, அந்த வேட்பாளர் தான் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்கோம், நிறைய அந்த மாதிரி மலிவு விலையில் உணவு கொடுத்து நிறைய பேருக்கு நம்ம உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடும், அதனால் வந்து ஏன் அதிமுக தொண்டர்களுக்கு பணம் கொடுத்து நம்ம ஏன் வாக்குகளை கூட்டு வரணும், அந்த வாக்குகள் தானாக வராதா, தானாக சேர்ந்த கூட்டம் மாதிரி தானாக வந்த வாக்குகளை வராதா, அது நமக்கு நம்ம செய்கிற சர்வீஸ்க்கு வராதா அப்படின்றது அவருடைய கேள்வியாக இருக்குது. அதனால தான் வந்து கட்சிக்கார தொண்டர்களுக்கு எதுக்காக பூத் கமிட்டிக்கு இதுக்கு இதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுங்க இவங்களுக்கு பணம் கொடுங்க ஏன் நான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு நான் இயற்கையாகவே நான் ஜெயிச்சிருவேன்ற மாதிரி ஒரு மனோபாவத்தில் அவர் இருக்கார். அதனால் வந்து இதுதான் அவரை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளுற மாதிரி இருக்குது. கட்சியினுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா இப்போ வந்து அவரை அவருக்காக வேலை பார்க்குற முன்னாள் அமைச்சர்கள் தளர்ந்து போய் என்னடா இவர் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சோர்வடைஞ்சு விடுப்பா அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவரை சார்ந்த அப்படியே ஒரு கூட்டம் வந்து இவருக்காக வேலை செய்யாமல் பின்னுக்கு போயிடும். அந்த மாதிரியான ஒரு சூழல் அங்கே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இது வந்து அழகாக அதிமுக ஒரு வெல்லக்கூடிய ஒரு தொகுதியாக இருந்ததை நம்ம வந்து ஒரு இழுபறி பட்டியலில் வைக்கிறோம்னா அதுக்கு காரணம் வந்து இந்த அசோக்குமாருடைய போக்கு தான். ஓகே. ஏன்னா அங்கே வந்து கடுமையான போட்டி நிலவுது. அதில் பிரகாஷ் வந்து பின்தங்கக்கூடிய வாய்ப்பு இயற்கையாக ஓட்பலம் வந்து ஏடிஎம்கேக்கு ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா அங்கே வந்து தமாக நிற்கிது. ஆமாம். அங்கே வந்து அதிமுகவுடைய வாக்கு வந்து பிஜேபிக்கு பிரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா அதனால் திமுகவை எய்த்து வாக்களிக்கணும்னு நினைக்கிறவங்க தமாகவுக்கு போய் பிஜேபின்னா கூட பிஜேபிக்கு போட்டுருவாங்க. இன்றைக்கி இருக்க பிஜேபியோட வளர்ச்சிக்கும் பிஜேபி காட்டுற திமுக காட்டுற அந்த வேகத்துக்கும் எதிர்ப்பு வேகத்துக்கும் அவங்க வந்து திமுகவுடைய எதிர்பார்த்துகள் வந்து பிஜேபி நின்றுருந்தால் போயிருக்கும் டைரெக்டாக. இப்போ அவங்களுக்கு ஒரு 15% போச்சுன்னா கண்டிப்பாக அதிமுகவுக்கு இறங்கு முகமாயிரும் அந்த எதிர்ப்போட்டுகள் அங்கே போகும்போது. ஆனால் இப்போ வந்து அந்த அங்கே வந்து ரொம்ப பலவீனமாயிருக்கனால இங்கே அதிமுகவுக்கு ஓட்டு தானாக ஏறுது. அதனால் வந்து இங்கே வந்து ஒரு பலமான போட்டி, பிரகாஷுக்கும் ஆற்றல் அசோக்குமாருக்கும் ஒரு கடுமையான போட்டி. இங்கே நாம் தமிழர் வந்து கார்மேகம் அப்படிங்கிற கார்மேகம் நிற்கிறாரு. இங்கே வந்து ஏற்கனவே அவர் வந்து அங்கே இருக்க அருந்தி திமுக அங்கே தான் பேசி பிரச்சனையாச்சு நாம் தமிழருக்கு இடைத்தேர்தல். ஆமாம். அதனால் வந்து இங்கே வந்து தமாக மூன்றாம் இடத்துக்கு பலமான போட்டி ஏற்பட்டிருக்க கூடும். இப்போ கூட இருக்கும். இப்போ விஜயகுமார்ங்கிறது பரிச்சயமான நபராக இருக்காரா? அங்கே சைக்கிள் சின்னம் ஆல்ரெடி வந்து எதுவும் தமாக எதுவும் போட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அங்கே வந்து ஈரோட்டில் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய இது இருக்க மாதிரி தெரியல. தமாகவுக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியலை. அதனால் அங்கே வந்து அவ்வளோ பெரிய இப்போ கூட அவங்க ஈரோடு இதில் அதிமுகவுக்கு தான் ஓட்டு கேட்டு அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஜி கே வாசனே வந்து பிரச்சாரம் பண்ணார் இடைத்தேர்தலில் ஈரோட்டில் வந்து. இப்போ அவர் திடீர்னு நான் தனியாக போகிறேன்னு போய் அதிமுகவுக்கு எதிராக போய் நிற்கிறாரு. அது இப்போ நீங்கள் திருப்பூர்லேயும் கோயம்புத்தூர் நீலகிரியில் இருக்க அளவுக்கு ஓட் பேங்க் வந்து ஈரோட்டில் பிஜேபிக்கு இல்லை, அதை விட குறைவு தான். அதுலேயும் அந்த தமாகா நிற்கும் போது அது இன்னும் குறையும். ஹார்ட் கோர் பிஜேபி நான் போட்டு தான் அவன் பிஜேபி அதில் கூட்டணி கட்சி தான் போடுவேன்றவங்க மட்டும்தான் போடுவாங்க. வெறும் ஆதரவாளர்களாக பிஜேபி ஆதரவாளர்களாக இருக்கவங்க அது எதுக்கு போட்டு அவர் தமாகா சைக்கிள் அது அவ்வளோ ஜெயிக்க மாட்டார், அதுக்கு அதிமுகவுக்கு போட்டால் கூட இங்கே திமுக வர விடாமல் பார்த்துக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் அதிமுகவுக்கு வாக்குகள் இங்கே கூடுது. அந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம் இந்த தொகுதி வந்து நம்ம வைக்கிற ஒரு 5-6 இழுபறி தொகுதிகளில் இந்த தொகுதியை வந்து நம்ம இழுபறியாக வைக்கிறோம். இங்கே வந்து எந்த நிமிடத்திலும் ஆற்றல் அசோக்குமாரோ அல்லது பிரகாஷோ முந்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. கடுமையான போட்டி நிலவுகிறது. யார் முந்தினாலும் வாக்கு வித்தியாசம் குறைவாக தான் இருக்கும். அதனால் இங்கே ஒரு கடுமையான இருமுனை போட்டி நிலவுது. அந்த இருமுனை போட்டியில் யார் ஜெயிப்பான்றதை நம்மளால் கணிக்க முடியல அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு இது வந்து கடும் போட்டி நிலவும் தொகுதின்னு நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஓகே சார். நாடாளுமன்ற தேர்தல் April 19 நடைபெற இருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் மகுடம் சூடக்கூடிய வேட்பாளர் யார் அப்படிங்கிறது குறித்து விரிவான துல்லியமான கருத்துக்கணிப்பை ஐபிசி தமிழ் நடத்திருந்ததை நம்ம பார்த்தோம். June 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கு. அந்த தருணத்தில் ஐபிசி தமிழ் நடத்திய பிரத்யேக கருத்துக்கணிப்பு எந்தளவுக்கு துல்லியமாக இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகிறீங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 36 அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு shreemurugantravel.com. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.